Hi, in the video la nama paaka pora topic terms of trade. Idu Relax application oda rombave important ana or feature. Relax application oda master la distributor versus terms of trade TOT appindra oru menu irukum. Adha nama open pannikalam. And in the menu la endha distributor kuda nama terms of trade panna poroma andha distributor la name choose pannikalam. Andha distributor la endha GST status vandu endha rate la கேல்குலேட் ஆகுது அதை என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் மார்ஜின் பர்சன்டேஜ் அண்ட் டைப் ஆஃப் மார்ஜின் பர்சன்டேஜ் வெதர் எம்ஆர்பி இல்லையா இல்லை நெட் காஸ்ட் இல்லையான்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து ப்ராடக்ட் நேம் என்டர் பண்ணாமல் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டேருந்து ரிசீவ் ஆகிற எந்த ப்ராடக்ட் நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் போட்டுக்கணுமோ அதை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ சஜஸ்டட் டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே விசிபிளாக இருக்கும். சப்போஸ் அது தேவைன்னா அதுக்கு நம்ம டேர்ம்ஸை நம்ம எடிட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நம்ம ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இப்போ நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் க்ரியேட் பண்ணுமோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நேமில் நம்ம இப்போ ஒரு ஜிஆர்என் என்ட்ரி பண்ணுறோம். ஸோ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து லெஸ் தென் 40% இருக்கு நம்ம செலக்ட் பண்ண ப்ராடக்ட்டுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம ஜிஆர்என் என்ட்ரி இப்போ சேவ் பண்ணும்போது நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்ல கிரியேட் பண்ணது டேலி ஆகல அந்த பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி இங்க மார்ஜின் பர்சன்டேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ண மார்ஜின் பர்சன்டேஜ் இங்க மீட் ஆகலன்ற மெசேஜ் பாப் அப் பாக்ஸ் நம்மளுக்கு இங்க விசிபிள் ஆகும். நம்ம இதை சேவ் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ தட் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆல்ரெடி ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்ல கிரியேட் பண்ணிட்டோம் அதுதான் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதை என்டர் பண்ணி பண்ணும்போது தான் இந்த ஜிஆர்என் நம்மளுக்கு இப்போ சேவ் ஆகும். ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்க வேண்டிய டேர்ம்ஸை நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்ல கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மெயின் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மாஸ்டர்ல டிஸ்ட்ரிபியூட்டர் வெர்சஸ் ஐட்டம் ஓபன் பண்ணிட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா செலக்டிவ் ப்ராடக்ட்டு நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு நம்மளால் அசைன் பண்ணிக்க முடியும். நம்ம சூஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டேருந்து நம்ம செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ அதில் ஈச் ப்ராடக்ட்ஸ்க்கான டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் பர்சன்டேஜை நம்மளால் என்டர் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அப்படி என்டர் பண்ணிவிட்டு ஸோ ஈச் ப்ராடக்ட்க்கு நம்ம இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் என்டர் பண்ணிக்கலாம். ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.